Hey guys, welcome to our channel. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கேரட் அல்வா ரெசிபி போட்டிருக்கோம், ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1.5 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு கருவேப்பிலை, கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி. இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சிடலாம். 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் அரிசியும் 1 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மினிமம் 2 ஹார்ஸ் ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் எப்போ ஊற்றுறீங்களோ அப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா புளிச்சு போயிடும். இப்போ நம்ம தோசை ரெடி. அது காம்பினேஷன் சட்னி நல்லாயிருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.